வெல்கம் டு கீர்த்திஸ் தர்பார்। இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பன்னீரை வச்சு ரொட்டி செய்ய போறோங்க। நார்மலா நம்ம ஃபுட் சாப்பிடும்போது சப்பாத்திலாம் சாப்பிடுவோம்। ஸோ டயட்டில் இருக்கும்போது இந்த டயட்டை கீட்டோ பேலியோ டயட்டில் இருக்கும்போது நம்ம சப்பாத்தி சாப்பிட முடியாது, வீட்லாம் எடுக்க மாட்டோம்। ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பன்னீரை வச்சு எப்படி வந்து சப்பாத்தி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்। அதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே டயட் இருக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி டயட் இருக்கணும்। ஐயோ நம்ம இதை சாப்பிட்லையே அதை சாப்பிட்லையே அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா நம்மளால் அந்த டயட்டை வந்து ரொம்ப நாளைக்கு கன்டினியூ பண்ண முடியாது। நம்ம செய்கிற ஃபுட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும், வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்ணும்। அப்போ வந்து நமக்கு அந்த டயட் இருக்கும்போது அழுத்து போகாது, இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காது, நல்ல மோட்டிவேஷன் இருக்கும்। ஸோ சீக்கிரம் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும்। அது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்। அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிடுங்க। பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க, அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்। வாங்க இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்। பன்னீர் கார்லிக் ரொட்டி செய்கிறதுக்கு இப்போ என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம்। நான் பன்னீர் எடுத்திருக்கேன் 100 கிராம், நல்லா உதுத்து வச்சுருக்கேன்। இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்திருக்கேன், சால்ட் கொஞ்சம் எடுத்திருக்கேன், சில்லியம் ஹஸ்க்கு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன்। இது கோகோனட் பவுடர், நல்லா வந்து நைஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பவுடர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன்। இது பட்டர் எடுத்திருக்கேன் ரொட்டிக்காக, வாட்டர் தேவையான அளவு எடுத்திருக்கேன்। இப்போ மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன்। இப்போ எல்லா பன்னீரையும் அதில் போட்டுடலாம்। இது சில்லியும் ஹஸ்க்கு, இதையும் போட்டுடுறேன்। கோகனட் ஃப்ளவர் போடுறேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கிறேன்। இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசையணும்। நம்ம வந்து ரொட்டி சப்பாத்திலாம் செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மாவு வந்து வரணும்। நல்லா எல்லாமே சேர்ந்து வர மாதிரி நல்லா பிசையணும்। தண்ணி நிறைய ஊற்றிடாமல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு விடணும், அப்போ தான் வந்து மாவு வந்து லிக்யூட் ஆகிடாது। இல்லைன்னா நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா லிக்யூட் ஆகிடும்। நல்லா கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் ஆனோன்னா அதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம்। எடுத்து வச்சதுலேருந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன்। இப்போ மாவு நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கு, பார்த்திங்கன்னா தெரியும்। இப்போ மாவு நல்லா வந்து சேர்ந்து வந்துருச்சு, பார்த்திங்கன்னா தெரியும்। இப்போது சின்ன சின்ன பீசஸாக உருட்டி வச்சுக்கலாம்। இந்த அளவு இருக்கணும், அதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து உருட்டிடலாம்। இப்போது எல்லா மாவையும் நான் உருட்டி எடுத்துட்டேன்। இப்போது இதை சப்பாத்தி மாதிரி போட்டுடலாம்। இப்போ நான் பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்திருக்கேன், ஏன்னா இது வந்து நம்ம நார்மல் சப்பாத்தி மாதிரி வராது போடுறதுக்கு। ஸோ பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்திருக்கேன், மேலே வந்து ஆயில் கொஞ்சம் போட்டு கோகோனட் ஆயில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன், அப்போ தான் வந்து அந்த பேப்பரில் ஒட்டாமல் வரும்। அதனால் நீங்கள் எந்த கவர் வேணாலும் எடுத்துக்கோங்க। இப்போது நான் மாவு எடுத்து வச்சுட்டேன், இதை சப்பாத்தி மாதிரி போட போகிறேன்। நல்லா நைஸாக வந்து சப்பாத்தி மாதிரி போட்டுக்கலாம்। நமக்கு ரவுண்ட் ஷேப் வேணும்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம், இப்போ ரவுண்ட் ஷேப் வந்துடும்। பேலன்ஸ் இருக்கிற மாவை நெக்ஸ்ட்டு போடும்போது அதோட சேர்த்துக்கலாம்। பார்த்திங்கன்னா தெரியும் ரவுண்ட் ஷேப் அழகாக வந்துடுச்சு। இப்போது இந்த பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு மாவு ரொட்டிக்கு வச்சுருப்போம்ல, அந்த மாவோட இதை சேர்த்துக்கலாம்। இப்போ இதை எடுத்து ஹீட் பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் வந்து பேன் வச்சிருக்கேன். பேன் சூடானோன்னா கொஞ்சம் அதில் பட்டர் போட்டுக்கலாம். இப்போ போட்டு வச்சு அந்த ரொட்டியை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ இந்த ரொட்டி எடுக்கிறேன். பொறுமையாக இப்படியே எடுத்தீங்கன்னாவே வந்துடும். நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சு வேக விடணும். பொறுமையாக வந்து திருப்பி விடணும் அதை, ஏன்னா அப்புறம் வந்து ஃபுல்லாக அப்படியே இதுவாகிடும், பிஞ்சு போயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் பட்டர் ரொட்டி மாதிரியே இருக்கு பாருங்க, நான் மாதிரியே இருக்கு பாருங்க. நல்லா ஃபுல்லாக பட்டரில் வந்து அது இதுவாயிருக்கு. நல்லா செம்ம டேஸ்டாக இருக்கும். நல்லா பட்டர் சூடானோன்னு இதை போட்டுடலாம். நல்லா பொறுமையாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொறுமையாக நல்லா குக் பண்ணி எடுக்கணும். பொறுமையாக திருப்பி போடணும், ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். திருப்பி போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வந்து கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இதான் வந்து லாஸ்ட் ரொட்டி, அதனால இதை வந்து நான் ஷேப் பண்ணவே இல்லை, அப்படியே போடுறேன். இப்போது சூப்பரான கார்லிக் பன்னீர் ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது பாருங்கள், சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.